ஹை பட்ஜெட் படம் இவர் வந்து பண்ணுவார், லோ பட்ஜெட் படங்களாக இருந்தாலும் நிறையா சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் நிறையா வந்து சொல்லியிருக்காங்க. மெட்ராஸ் படத்துக்கு சுவர் வேணும்னா சுவரும் பண்ணி கொடுப்பாரு, மெகந்தி சர்க்கஸ்க்கு வளையல் போடணும்னா வளையலும் கொடுப்பாரு. நம்ம ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா சார் அவர்களை அன்புடன் மடி கழிக்கிறேன். ரொம்ப நேரமாக யூடியூப் பார்த்துட்ருக்கீங்க சார், அதுவும் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் அப்படி ஃபாலோ பண்ணிப்போம் சார். அரங்கில் இருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கும், பாக்கியராஜ் ஐயா மற்றும் அரங்கில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். ரவீந்தர் பிரதரை பற்றி ஸ்டார்ட் பண்ணுறேன். அவர் வந்து இப்போ ஜென்ரலாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னா சில பேர் வருவாங்க, சில பேர் வரமாட்டாங்க. நம்ம வந்து வராதவங்களை பார்க்குறப்பவும் சிரித்து நல்லா பேசிட்டு போயிடுவோம், பட் நிற்க வச்சு கேள்வி கேட்பார், அது எங்கே பார்த்தாலும் ஏன் வரல, கூப்பிட்ருந்தேனே ஏன் நீங்கள் உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஏன் வரலன்னு. அது ஒரு சொந்தக்காரங்க நம்மக்கிட்ட கோச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக ஒரு சடங்குக்கு பேருக்கு கூப்பிடுவாங்க, போலினாலும் வரலினாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. பட் இவர் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் வரல அப்படிங்கிறது ஒரு சொந்தக்காரங்க நம்மளை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். நல்ல மனிதர், எல்லாம் நிறையா பேர் அவர் அவரோட ப்ளஸ் எல்லாம் பேசினாங்க. பட்டு சினிமாவில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் அடித்தோங்கிறது வீரம் இல்லை, எவ்வளோ பேர்கிட்ட அடி வாங்கணுங்கிறது தான் வீரங்கிறது தலைவர் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த ப்ராசஸ் இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் அந்த எனர்ஜியை கெயின் பண்ணிட்டு மறுபடியும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தீவிரமாக முயற்சி எடுத்துட்ருக்காரு. இந்த படத்தில் ரவீந்தர் சார் மட்டும் இல்லை, எனக்கு செல்ஃபிஷாக சொல்லணுன்னா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே கோயம்புத்தூர்காரங்க. அதனால் டெஃபினட்டாக இந்த படம் இதில் நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. தரன் ஆகட்டும், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சொன்னால் தான் கிளாப் அடிக்கிறாங்க, ஸோ ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், எல்லாருமே வந்து நிறைய நியூ டேலண்ட்ஸ் இதில் வந்து. இப்போ நாம் ஜென்ரலாக யோசிப்போம், சாந்தனு பற்றி யோசிக்கிறப்ப இது கண்டிப்பாக என்றைக்கோ ஜெயிச்சிருக்கணுமே, ஏன் வந்து இன்னும் போராடிக்கிட்டு இருக்காப்ல அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணும். எப்படி அருண் விஜய் பிரதர் வந்து இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு ஒரு நல்ல பிஸ்னஸ், ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் ஹீரோ அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்திருக்காரோ, அந்த அளவுக்கு டேலண்டடான ஒரு ஹீரோ வந்து போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யோசித்தா சாந்தனு தான் மைண்டில் வரும். டெஃபினட்டாக இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் தலைவி படம் ரிலீஸ் ஆகிருக்கு, தலைவி அண்டு லாபம் ரிலீஸ் ஆகிருக்கு. படம் பார்க்கணுன்னு டிக்கெட்டு ஃப்ரைடே தேடினப்போ சிட்டிக்குள்ளே எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் ஜாய்சன்கிட்ட சொல்லி ஏஜிஎஸில் சொல்லி மதுரை வாயில் போய் படம் பார்த்துட்டு வந்தோம். ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. சில டைம் டிக்கெட் கிடைக்கலன்னா அப்செட்டாக இருக்கும், இவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குமேன்னு. பட்டு இந்த வாரம் டிக்கெட் கிடைக்கலன்னொன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஒரு உற்சாகமாக இருந்துச்சு. திரும்பவும் தமிழ் சினிமா மிகப்பெரிய வசூல் படங்களை லைனாக கொடுத்து நம்பி இருக்கிற தயாரிப்பாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் தியேட்டருக்காரங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஊந்துதலாக இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.